வணக்கம் மாணவர்களா, இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற மதிப்பீடு பகுதி 2ல இருக்கிற பேஜ் நம்பர் 56ல இருக்க வினா விடை மதிப்பீடு எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கீழே நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? புலரி. பொருத்தமான விடையை தேர்க. அதுக்கு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னது ஔவையார். மாமழை போற்றதும் இளங்கோவடிகள். இதுக்கு பொருத்தமான விடை நேர் நிலவு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கடைசி இருக்க பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. வினைனா வேலை. இப்போ கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் இன்னும் வரவில்லை. அப்போ இதுவும் இதுவும் நீங்கள் எழுதிக்கலாம். முதல் ஆள் இருக்குது சரியானது. அடுத்து மல்லர் மூதுரை வயவேந்தோ கோடிட்ட சொல் பொருள் யாது? வளம். மல்லல் அப்படின்னா வளம். அடுத்து குருவினா கூவல் என்று அழைக்கப்படுவது எது? நான் நோட்டு புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நீங்களும் அதை பார்த்து எழுதிக்கோங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? உவர் மண் கலர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு கூவல் என்று பெயர். உவர்மண் கலர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு கூவல் என்று பெயர். இரண்டாவது கேள்வி, உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. உங்கள் பள்ளியில் சுற்றியுள்ள நீர்நிலைகள். ஆழக்கிணறு அப்படின்னா கடலுக்கருகே தோண்டி கட்டிய கிணறுக்கு ஆழக்கிணறு. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன் தரும் நீர்த்தேக்கம். நிறைய பேருக்கு தேவைப்படுற தண்ணி இருக்கிற இடம் இளஞ்சி. ஊருணி மக்கள் பருக நீர் உள்ள நீர்நிலை. தண்ணி குடிக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து சேர்த்து வைப்பாங்க, அதுக்குல ஊருணி. கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. கூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. கமலைன்னா தாமரை பூக்கள் இருக்கிற இடத்திற்கு பூட்டை கிணறு என்று பெயர். இது வந்து இரண்டாவது கேள்வியோட விடை. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் குறிப்பு தருக. இந்த பாடலை பாடியவர் வந்து குடப்புல வினயனார். பாடப்பட்ட அரசன் பாண்டியன். பாண்டியன் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். திணை பொதுவியல். துறை முதுமொழி காஞ்சி. பொருள் உணவை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் ஆவார். இந்த வரி கொடுத்துருக்காங்க. அதை குறிப்பு தருக்குன்னா பாடியவர், பாடப்பட்ட அரசன், அதுக்கப்புறம் அதோடய திணை துறை பொருள் இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அடுத்து நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியாக பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? பெரிய புராணத்தில் அழகாக திருநாட்டின் சிறப்பு வர்ணிக்கப்படுகிறது. அந்நாட்டின் நீர்நிலைகள் அன்னங்கள் விளையாடும் அகலமான படித்துறைகளையும் கொண்டன. அதில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் நீர்நிலையில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்குகிறது. பெரிய புராணத்தில் வர அந்த பாடலோட வரிகளை விளக்கி எழுதணும். அடுத்து நம்ம 5வது கேள்வி பண்ணலாங்களா. மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழர் காடும் உடையது அரண். இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? இந்த குரல்ல நாட்டினோட அரண்கள். மணி போல தெளிவான நீரும் வெட்ட வெளியான நிலமும் ஓங்கி உயர்ந்த மலையும் நிழல் தரும் காடும் ஆகிய நான்கும் அமைந்து இருப்பதே ஒரு நாட்டின் அரண் ஆகும். பாருங்க, தெளிவான நீர் வெட்ட வெளியான நிலம் ஓங்கி உயர்ந்த மலை நிழல் தரும் காடு ஆகிய நான்கம் அமைந்திருப்பதுதான் ஒரு நாட்டோட அரண் சொல்கிறாங்க. அடுத்து சிறுவினா, அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. ஐம்பூதங்களுள் ஒன்று நீர். அது நிலம் காற்று நெருப்பு வானம் ஆகிய நான்குடன் தொடர்பு கொண்டு இயங்க வல்லது. தண்ணி வந்து நிலம் காற்று நெருப்பு வானமாகத்தும் தொடர்பு கொண்டு இயங்க வல்லது. நம் முன்னோர் கிடைத்த நீரை அளவோடு பயன்படுத்தினர். அதனால் நாமும் நீரை அளவோடு பயன்படுத்தி வரும் தலைமுறைக்கு பாதுகாத்து வைக்க வேண்டும். அடுத்து குளம் தொட்டு வளம் பெருகி வாழ்ந்தவர்கள் தமிழர்.
இன்றும் நீர்களை நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். மழை நீரை பயன்படுத்தும் முறை அறிய வேண்டும். இளம் தலைமுறையினர் நீர் மேலாண்மை பயிற்சி வழங்க வேண்டும் அப்படின்னு நீரை பற்றிய ஒரு வினா விடை. அடுத்து சோழர் கால குமிழி தும்பி எதற்காக பயன்படுத்தப்பட்டது? அந்த காலத்தில் இருக்கிற குமிழி தும்பி அப்படின்றது வந்து எதற்காக பயன்படுத்தினாங்க பார்க்கலாங்களா? குமிழி தும்பி என்பது ஏரியில் உள்ள நீரையும் சேரையும் வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இப்போ ஏரியில் வந்து நீருக்கும் சேருக்கும் எல்லாமே கலந்து வரும், அது வந்து தனித்தனியாக வெளியேற்றுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. சோழ காலத்தில் நீர் நிரம்பி நிற்கும் ஏரிக்குள் நீந்தி கழிமுகத்தை அடைந்து குழி தும்பி தூக்கி விடுவார்கள். குழி தும்பியில் இரண்டு துளைகள் இருக்கும். மேலே இருக்கும் நீரடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே இருக்கும் சேற்றடி துளையிலிருந்து நீர் கழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார தேவையில்லை. அந்த குமிழி தும்பி எப்படியெல்லாம் வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு சோழ காலத்திலேயே கொடுத்துருக்காங்க. அதை வந்து வெறும் விளக்கமாக நம்ம எழுதணும். அடுத்த வினா போலாங்களா? நிலைத்த புகழை பெறுவதற்கு குட புலவியினார் கூறும் வழிமுறைகள் யாவை? நிலம் குழியான இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை சேர்த்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோர் மூவகை இன்பத்தை நிலைத்த புகழையும் பெறுவர். அடுத்து பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? கவிஞர் தமிழ் ஒளியின் கருத்துக்கள் தினம்தோறும் மொட்டை கிளையோடு நின்று பெருமூச்சு விடும் மரமே அப்படின்னு சொல்லிக்க. மொட்டை கிளையோடு நின்று பெருமூச்சு விடும் மரமே, நம்மை வெட்டும் நாள் ஒன்று வருமோ என்று துன்பப்பட்டாயோ? நிழலில் அமர் வாசனை தரும் மலர்கள் இலைகளையும் கூரையாக விரித்த மரமே, வெம்பி கருகிட இந்த நிறம் வர வாடி குமைந்தானாவோ? கொடுந்துயர் ஊற்றுக்கட்டை என்னும் பெயர் பெற்று கொடுத்துயர்பட்டு கருகினாயோ? உன் உடையாக்கிய பட்டை இன்று போய் கிழிந்து உன் அழகு முழுவதும் இழந்தனையோ? சீரி சீரி வரும் கால புயலி எதிர்காலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்டு கரம் நீட்டியது போல் துன்பப்பட்டு வருந்தி நிற்கிறாயோ அப்படின்னு அந்த பட்ட மரத்தை பார்த்து கவிஞர் சொன்ன வருத்தங்களாக இதில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட நெடுவினா வேணுங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.